இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தேன்மொழி என்போருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி திருமணம் நடந்தது பதினைந்து நாட்களிலேயே முருகன் இந்தோனேஷியாவிற்கு வேலைக்காக சென்றுள்ளார் இந்நிலையில்தான் மாமியார் வீட்டில் வசித்து வந்த தேன்மொழி மார்ச் எட்டாம் தேதி கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இந்நிலையில்தான் தேன்மொழியின் மீது சந்தேகப்பட்ட அவரது மாமியார் தன்னுடைய மகன் குடும்பம் நடத்தி இரண்டு வாரத்தில் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் அது என் மகனின் வாரிசு இல்லை என்று கூறி தேன்மொழியை வீட்டை விட்டு வெளியேற்றினார் இந்நிலையில்தான் மகன் முருகனும் தாய் சொல்வதைப் போலவே கேட்டு மனைவி தேன்மொழி மீது சந்தேகப்பட்டதுடன் அவருடன் பேசுவதையும் நிறுத்தி கொண்டார் இதனால் தேன்மொழி கோவையில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்தார் இந்நிலையில்தான் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி தேன்மொழிக்கு பெண் குழந்தையும் பிறந்தது ஆனால் குழந்தையை முருகன் வீட்டார் யாரும் வந்து பார்க்கவில்லை அதே நேரத்தில் தேன்மொழியையும் முருகன் குடும்பத்தினர் ஏற்க மறுத்துவிட்டனர் இந்நிலையில்தான் கை குழந்தையுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த தேன்மொழி இன்று காலை கணவர் வீட்டின் முன்னால் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருகன் தான் என்னுடைய குழந்தையை காப்பா தன்னையும் குழந்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் டிஎன்ஏ சோதனை செய்தால் அவர்தான் என் குழந்தையின் தந்தை என்கிற உண்மை தெரியும் என்றார் இது குறித்து கடையம் போலீசாரும் தேன்மொழியிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க